ஒரு லொகேஷன்ண்ணா. இந்த மாதிரி அழகான இடங்களை காட்டுறதுக்காக தானே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போய் சேர்ந்துடுறோம். கண்டிப்பா. ஒரு ஐயா ஒருத்தர் சொன்னாரு, கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் பார்க்கக்கூடிய ஒரே வீடியோ எதுனா கட்டது கையில தான் அப்படின்னாரு. இந்த இயற்கை இலகெல்லாம் கண்ணு குளிர்ச்சியா இருக்கு பாருங்க. வயிற்றுக்கும் நிறைய பண்றோம்ல. கண்டிப்பா. வணக்கம் வணக்கம். அரளிவேத தோட்டமா இருக்கு. எங்க போனாலும் நம்ம ஏரியா. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் பக்கம் உடையார்பட்டி. உடையார்பட்டிக்கு பக்கத்துல மலை பகுதியில் இருக்கிறோம். ஒரு மட்டன் வச்சு ஒரு டிஷ் பண்றாரு. அதாவது மாஸ்டர் ஆசை வச்சுட்டாரு, அரளி வேதைய வயல்ல வச்சுட்டாரு. இன்னைக்கு அவர் ஆசையை நிறைவேற்றிய காட்டணும். கண்டிப்பா மேலே கட்டிடுறேன். பூ இருக்குது, பின்னாடி நிறைய இருக்குது. நான் கட்டி கொடுத்துறேன். ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம சாங் மட்டன் கோப்தா பண்றாரா? கோப்தா. ஆமா. எப்படி பண்றாருன்றத வாங்க பாக்கலாம். அதுக்கு செய்முறையில இப்ப அவர் சொல்லுவாரு. மட்டன் கோப்தான் என்னங்க கோகோ? மட்டன் கோப்தான்னு சொல்லிடுறாரு. மட்டன் கோப்தா அப்படியா? கோழி எலும்புல இருந்து மட்டன் கோப்தா பண்றாங்க. பண்ண போறோம் மட்டன். என்ன கோகோ? மட்டன்னா ஆடு. கோழினா என்ன? கோழினா கோழிய. அப்புறம் கோழியில இருந்து பட்டு விட்டுருக்கேன். கோழியில எலும்பு இருக்கு பாத்தீங்களா? எலும்பு மட்டை வச்சு பண்றதா மட்டன் கோப்தா. ஓ, எலும்பு எடுத்து கோழி எலும்பு எடுத்து ஆட்டு மட்டன்ல சொருவுற. வாழைப்பழம், ஸ்வீட், நம்ம பைனாப்பிள், கேசரி எப்பவுமே ஃபேவரட் நம்மளது. அப்புறம் தண்ணி பாட்டில், இதெல்லாம் மிக சிறப்பா பேக் பண்ணி துணி பையில போட்டு மிக சிறப்பா இதை போய் மக்களுக்கு தேடி தேடி இதை கொடுக்க போறேன். கரெக்டான டைம்ல பேசுமா? அஜித் ஆச்சாரியா அவர்களின் பிறந்த நாளுக்காக இன்னைக்கு இந்த உணவு அளிக்கிறோம். இந்த விருந்து எங்க இருந்து குடுக்கறாங்கன்னு கேரளா பண்டலத்துல இருந்து குடுக்கறாங்கண்ணா. அஜித் அவர்கள் இன்று போல என்றும் நீடோடி வாழ்ந்து வாழையாடி வாழையாக வளர்ந்து கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உதவணும் என்று அவங்க சார்பாகவும் கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்த நாள் அண்ணன் நிறைய பாட்டு பாடிருப்பாரு. இன்னைக்கு இந்த பாட்டு வந்து சும்மா ப்ராப்பராவே பாட போறாருண்ணா. பாட்டு பாடுறதா? அழிக்கிறா வாமுட்டு சொத்தழிஞ்சி போயிடுமா சொல்லாத்தா? அந்த கம்மாக்கார அந்த கம்மாக்கார ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டிக்காம போறதுன்னா சொல்லாத்தா? அத்தா எங்க இருக்க? அத்தா வாத்தா போலாம போய் சமைக்க. அரளி செடி பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதோட பயன்கள் என்னன்னா, அரளி வேறனா அரிசி இவனுக்கு கொடுத்தாக்கா அது எனக்கு நல்லது, அதை குடிச்சானா அது அவனுக்கு நல்லது. சாலை ஓரத்துல எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த போக்கஸ் லைட்ல எதிரொலிச்சதுக்காக அது கொஞ்சம் கம்மிப்படுத்தி கொடுக்கறதுக்காக. இது வரவே வராது, இந்த பக்கம் வராது. அது அடுத்த அந்தாலும் தெரியாது. அது ஒண்ணு. இதை போய் நிறைய பறிக்கிறவங்களுக்கு வந்து கண் பாதிப்பாகும். இதை பூ பறிச்சு விற்கலான்ட்டு சாலை ஓரத்துல நிறைய பறிக்கிறாங்க. மாலை கட்டுறதுக்கு உதவுது, ஆனா கண்ணுக்கு அவ்வளவு நஷ்டம், ஆபத்து. உஷாரா பண்ணணும். இது பால் பட்டாலும் ஆபத்து. இது காத்து வாட்டத்துல பறிச்சாலே அந்த கண்ணுக்கு பாதிப்பு. அரளி செடின்றது வந்து இது ஒரு ரகமான பூ பூக்கிற செடினா. அரளி கூட்டணே நாட்டு அரளி ஒண்ணு இருக்கு. பயன்படுத்தாதீங்க. வாழ்க்கை என்பது போராட்டம், எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து காட்டணும். துடுப்பு புடுங்கிட்டா எப்படி வாழ்றதா? போராட்டமா வாழக்கூடாது, வீரமா வாழணும். வாழ்க்கையில வந்து கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் சந்திக்கணும், எல்லாரும் முன்னேற முடியும். தயவு செய்து யாரும் அரளி வரைய பயன்படுத்தாதீங்க. நீ ஞாபகம் பண்ணி ஒரு மாதிரி அதுதான் லாலி யோசிச்சேன்.
நல்லா வெட்டி வாங்கிட்டு வந்திருக்க கறி, கோழி கறி, ஆட்டு கறியா மாத்தி கொண்டு வந்திருக்காரு நம்ம கோகோ. மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தலை, பட்டை மிளகாய், ஜீரகம், கடலை மாவு, கரம் மசாலா தூள், பனி மிளகாய் தூள், இந்து உப்பு, இஞ்சி பூண்டு, செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இது மாங்காய் தூள். இங்கிலீஷ் என்ன கோகோ? ட்ரை மாங்காய் ஃபுட். இப்போதைக்கு சமைக்க போறோம். மழை உச்சி போலாமா? மழை உச்சி போய் சமைச்சிடலாமா? உனக்கு தான் வாடிக்கை ஆயிடுச்சப்பா. கிலோமீட்டர் போறாங்க அவளுக்கு. கதையை விட்டுட்டு கதை விட்டுருக்க சார். என்ன பறிச்சுட்டு இருக்காரு? என்ன பனி சோடா வாசனை வந்து? பனி சோடா அதான் பறிச்சுட்டு இருக்காரு. அந்த ஃப்ளோர் வந்து நம்ம ஊர்லாம் கிராமத்துல கோலி சோடா பனி சோடா வாசனை வரும். நீலா தின்னாதையோ செத்துருவையோ? செத்துருணும். ஆமா. நானா பழம்பாங்க, கொஞ்சா பழம் சொல்லுவாங்க. கொஞ்சா பழம், கொஞ்சா பழம். ஏன் நீ சாப்பிடலாம், நான் சாப்பிடலாம். திராட்சை பழம் மாதிரி இருக்கும். இதுதானே ஆட்டுக்கறி கைமா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாண்ணா, மஞ்சத்தூள் போட போறேன். நான் எல்லாருக்கும் தெரியாம கோப்தா கோப்தான்றாங்கண்ணா. மஞ்சத்தூள். ஆமாண்ணா, நல்லா அந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கைமா நல்லா வந்து கலக்கணும். மஞ்சத்தூள் நல்லா போட்டு நல்லா பார்த்து ரொம்ப கரைச்சிருங்க. கறி அருமையா இருக்கணும். கொத்தி வச்சிருக்காங்க சூப்பரா. கைமானா அதுதான் வேற லெவல்ல கொத்தி வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு உருண்டை உருட்டி வாயில போட்டு போயிருவீங்க. கண்டிப்பாண்ணா. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா பேட்டையாச்சுண்ணா. எல்லாரும் ஒண்ணு மாதிரி நினைச்சியா? நான் தண்ணி ஊத்துறேண்ணா. நல்லா அப்படி நல்லா அலசிடணும் கறி. அது பத்து வச்சுக்கிறோம். நான் உருளை வைக்கிறேண்ணா. நான் ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ண போறேண்ணா. அதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி, காரம் சாரமா ஒரு 15 காஞ்சி மிளகாண்ணா, ஜீரகம் ஒரு ஸ்பூன்ண்ணா, சைடிஸ் அதாவது சில்லி சாஸ், தக்காளி சாஸ், டமோட்டோ சாஸ். அதேதான்டா தொட்டு நக்கறதுடா. ஆனா இந்த சாஸ் ரெடி பண்ணும் போதுண்ணா, இதுக்கு வந்து காஞ்ச மாங்காய் இருக்குல்ல, மாங்காயை பதப்படுத்தி காஞ்சிதான் விற்கிறாங்க பாருங்க. அதையும் இதுல போட்டு வேக வச்சு அரைக்கணும். மாங்காய் வத்தல, மாங்காய் பவுடர், மாங்காய் வெத்தல், வெத்தல இதை போட்டு பண்ணணும். இப்ப நம்மளுக்கு வந்து மாங்காய் வெத்தல் கிடைக்காதனால்தான் அந்த மாங்காய் தூளை வந்து பயன்படுத்த போறோம். கொஞ்சம் கொழுப்பு கறி வாங்க கூடாதுங்களா, போட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்து வரும். அரைச்சிட்டு வர்றதை பொறுத்து. அப்படியா? அப்ப நான் அரைக்கிறத பொறுத்துதான் எனக்கு வந்து உருண்டை வரும். கண்டிப்பா. அதான் அரைக்கிறது எப்படின்னா, நம்ம பெரிய மிக்சி ஜார்ல இவ்வளவுதான் பண்ணும். ஒரு கை அளவு தான், அவ்வளவுதான் பண்ணும். நிறைய போட்டீங்கன்னா மிக்சி வேணா போயிடும். 7000 உங்க அக்கௌண்ட் சம்பளம் பிடிக்கப்படும். ஐயோ, அப்பனா இதுல இதுல பாதியா போற ஒண்ணு தப்பு கிடையாது. மட்டன் தொப்தா, கோப்தா, கோப்தா. அதுக்கு வந்து முதல்ல வந்து மசாலா சேர்த்து வரோம். மட்டன் கோப்தாக்கு வந்து முதல்ல மஞ்சத்தூள் நல்லா மங்களகரமா சேகரணும். மஞ்சத்தூள் வேண்டாம். இதுல எந்த அளவுக்கு மஞ்சள் இருக்கு பாருங்க. இதுல இன்னும் நம்ம அதிகமா மஞ்சள் போட்டோம்னு வைங்க, அது நம்ம பொறிக்கும் போது கலர் மாறிடுறா, கருப்பா வந்துடும்.
அதனால இந்த மஞ்சளே போதுங்கண்ணா. சிட்டி உப்புன்னு சொல்லுவாங்கண்ணா அது. இந்து அதான் இது வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல சிட்டி உப்பு, சிட்டி 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 உப்பு, சிட்டில விக்கிறவங்க சிட்டில சிட்டி உப்பு. ரெண்டாவது பொருள் கரெக்டா எடுத்து கொடுத்துட்டாரா? எந்த நம்ம சமைச்சாலும் அந்த காலத்துல இருந்தே ஆதி காலத்துல இருந்தே பார்த்தோம்னா இன்ன வரைக்கும் மாறாத ஒரே ஒரு பொருள் என்னன்னா உப்பு மட்டும் தானே சமையல். உணவுக்கு ஏத்தது உப்பு, அதனால அதை எடுத்து கொடுத்துட்டாரு. இதை எடுக்கணும் கரெக்டா? கரெக்டா. இப்போ ரெண்டு கிலோ கறி எடுத்துருக்காங்கண்ணா. உப்பு தேவையான அளவு போட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதுங்கண்ணா. ஏன்னா காரம் வந்து நம்ம அந்த செய்கிற சாஸ்லேருந்து காரம் இருக்கும், அதுக்காக நம்ம வெறும் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். உழமண்ணு ஒன்று இருக்கும், மண்ணார் வந்து துணி வெளுக்கிறதுக்கு அந்த மண்ணில் வந்து லைட்டாக சுவாந்து சுவாந்து கூட்டின்னு வந்து அதை கொதிக்க வச்சு அதில் உப்பு எடுப்பாங்க. உப்பு எடுத்து அப்போ அதை தான் சாப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போல்லாம் முன்னோர் பழைய காலத்தில் சொல்கிறேன். இப்போ தான் இல்லை கடலில் உப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடலில் தான் எடுக்கிறாங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம இமாச்சல் உப்பு வந்து மலைப்பகுதியில் எடுக்கிறாங்க. மலைப்பகுதியில மலையிலே மலையிலே எடுக்கிறாங்க. மலை மேலே கீழே அடிவாரத்தில் இது கரம் மசாலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது கறி மசாலா தூள். தேவையான பொருள் பார்த்தீங்கனாலே தெரியும் கறி மசாலா தூள் நல்ல வாசனை நல்லா இருக்குங்கண்ணா. அரை ஸ்பூன் சேர்த்தா போதுங்கண்ணா. நல்லா நைஸாக வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து வரணும். பச்சை மிளகா நல்லா தூர் நல்லா துண்டு துண்டு நல்லா சாப் சாப்ஸா வெட்டி வச்சதுண்ணா. அப்புறம் வந்து இஞ்சிண்ணா சூப்பராக அப்படியே கண்ணு இம்மையை போல வெட்டி வச்சிருக்கா பாருங்க. அந்த மாதிரி இஞ்சிலாம் நறுக்கிறதுல ரொம்ப சிரமம். அப்படியே நட்டு அழகாக நறுக்கி வச்சிருக்காரு. அது வந்து கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்காரு. அப்புறம் வந்து பூண்டுண்ணா பூண்டு அதே மாதிரி நல்லா நறுக்கி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து இப்போ கோப்தாவுக்கு சேர்த்துக்கிறோம். நல்லா எல்லாமே இந்த அளவுக்கு பொட்டியா இருக்கணும்ண்ணா. ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணாரு, ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சி அது ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போனாரு. எதுக்கு எடுத்துட்டு போனாருன்னு பாத்தீங்கன்னா அங்க போனாதான் போலீஸ்காரர் அண்ணா திருவி திருவி கேள்வி கேட்பாருண்ணா. என்ன ஒரு புத்திசாலி தானே ஊதிர. அடுத்தது குப்தாக சேர்க்க வேண்டியது வந்து கடலை மாவு கான் மாவு. அப்புறம் அவ்வளோதாண்ணா. அவ்வளோதாண்ணா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் நல்லா போட்டு பேசிக்கணும், மெசேஜ் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கடலை மாவா கொட்டுக்கடலை மாவு? கொட்டுக்கடலை மாவு. இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் பிசைஞ்சிக்கிட்டு தேவைனா நம்ம கொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம்ண்ணா. எனக்கு ஒரு டவுட்டு, நிறைய டவுட் வரும் எனக்கு இப்போதைக்கு தான் டவுட்டு. சொல்லுங்க. ஓலா உண்டிக்கும் இந்த குப்தாவுக்கும் என்ன வித்தியாசம்? குப்தா இல்லை குப்தா 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 சரி குப்தா 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 குப்தாடா என்ன வித்தியாசம்? ஓலா உண்டைக்கு வந்து ஜீரகத்தூள் சேர்ப்போம். ஆமாம், இதுக்கு சேர்க்க மாட்டோம். சேர்க்க மாட்டோம். அதேமாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காசு அந்த தூள் பண்ணி போடுவாங்க, அதாவது கரம் மசாலா, அதுவும் இதுக்கு போட மாட்டோம். ரெண்டாவது அந்த ஜீரகமும் காஞ்ச மிளகாயும் அதை வேக வச்சு அரைச்சிங்க இல்லையா? ஆமாம். அதுவே இதுக்கு ஹைலைட் தான். இது வந்து அதில் சேர்க்க மாட்டோம் அந்த சாஸ். அது இல்லாமல் மாங்காய் தூள் அதுவும் சேர்க்க மாட்டோம்ண்ணா. இப்போ அந்த சாஸ் ஒரு டைம் இப்போ வேக வச்சுருக்கோம். ரெண்டாவது நம்ம இது வந்து உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு திரும்ப அந்த சாஸ்லேயும் கலக்க போகிறோம். அதுதான் இதோட ஹைலைட்டேண்ணா. மட்டன் கோலா உருண்டைக்கு இந்த மசாலா எல்லாம் போட்டு வதக்கி அதுலேயே கறியை போட்டு முக்கால் வேக்காடு வேக வச்சு தான் நம்ம கோலா உருண்டை பண்ணுவோம். அப்போ தான் வந்து உள்ளே கறி வேகும். இதே பிராய்லர் கோழி வந்தால் அப்படியே வந்துடுவோம். மட்டனுக்கெல்லாம் வந்து வேகாதுங்க. இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே முக்கால் வேக்காடு வேக வைக்கிறோம், சாஸில் கால் வேக்காடு வேக வைக்கிறோம். அதுவே வித்தியாசமாக தான் இருக்கும், காரம் சாரமாக இருக்கும். நான் இந்த லவ் பண்ணுறாங்களா லவ் லவ் அப்படியே கவுதா அவங்க எதுக்கு நான் வெறும் பொய்யா சொல்லிட்டு தெரியுறாங்க. போய் பேசலாம் அவனை விட்டுட்டு ஓடிடுவா. நல்லா இருக்கு பதில் தான். அப்படி இல்லைண்ணா. என்ன போட்டு சொல்லுங்க. காதல் இருப்பங்க. ஏன் பொய் பொய் பொய்ய பொய் நாளைக்கு வந்துடும். காதலிக்கிறவங்க ஏன் வெறும் பொய்யா பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பொய்யையே மறந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாம எங்க அம்மாக்கு தெரியாம நான் போய் அங்க பாக்கணும்னா நான் நேரம் போயிட்டு லவரை பார்க்க போறேன்னு சொல்ல முடியுமா? நான் கடைக்கு போறேன், இங்க போறேன், அங்க போறேன். சார் என்ன விட்டு நோட்டு வாங்க போறேன், சார் என்னட்ட வத்தி புட்டி வாங்க போறேன், சார் என்ன உங்க அம்மா, சார் என்ன உங்க அம்மா நண்டு குழம்பு வச்சிருக்காக்கா,
அப்படிலாம் குளிக்க போறோம் ஏறி போறோம்னு சொல்ல வேண்டாம் ஏறிக்க அவர் தனியா இட்டுட்டு வந்துருவாரு பாருண்ணா போட்டு அரைச்சொல்லீங்களா அதனாலதான் வரும் இல்லாம இருந்துச்சுனா கண்டிப்பா வராதுங்கண்ணா இப்படி எடுத்தோம்னா இப்படி வரணும்ண்ணா தனித்தனியா பாண்டியா இந்த மசாலாலிய கம்பியில சொருகி இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டு வச்சோம்னா கவாப்பு அப்படியே தட்டி தோசைக்கல்ல வச்சோம்னா கட்லைட்டு ஆனா பொருள் வந்து ஒன்னா இருக்கும் செய்முறை மட்டும்தான் மாறும் ஒரு நாள் நானும் சேகரன்னு ஆசைப்பட்டு குளிக்க போறேன் சோப்பு டப்பா எடுத்துக்கிட்டு கிணத்துக்கா ஒரு நாள் போய் குளிச்சோம் ஒரு நாள் படம் பார்க்க போகணும்னு நினச்சோம் போய் ஒரு நாள் போய் ஆசைப்பட்டு படம் பார்த்துட்டு வந்தோம் அதேமாரி இவர் என்ன சொன்னாரு சென்றாய் சென்றாயா நம்ம எல்லாப்பையும் போய் வந்துட்டோம் ஒரு நாளைக்கு திருட போவாடான்னு கூப்பிட்டு போனார் அவன் புத்தி அதை விட்டு போதா பத்தியா இட்டுட்டு போன தானே சொல்றாங்க இதுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு நான் என்ன தனியா இட்டு போய் அதனால தான் போவான் சொல்றேன் இட்டுட்டு போனார்னா போனா ஒரு பெரிய கத்திரி தோட்டம்னா சும்மா பார்த்தா அப்படியே சும்மா எல்லா வேறு அப்படியே நாட்டு கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் போனா உட்காந்து மென 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 ரெண்டு பேரும் பறிச்சுனா இவர் மட்டும் பறிச்சு ஆளுக்கு பாதியா பங்கு வைக்கிறாரு பெரிய பெரிய கத்திரிக்காயெல்லாம் ஏண்டு விட்டுட்டு சின்ன சின்ன நல்லா இலங்காயெல்லாம் இவர் எடுத்துக்கிறாரு ஒரு அரை சாக்கு கட்டிக்கிட்டாரு எனக்கு மட்டும் ஒரு கூடையில கொடுத்தாரு எடுத்துட்டு போனோம் ஒரு நாள் எடுத்துட்டு போனா கொல்லக்காரன் சேர்ப்பால் அடிக்கலையே ஒன்னு கொல்லக்காரன் தான் இல்லையா ஒருத்தன் திருடத்துக்கு போறப்பா இவங்க வீட்டுக்கு போன உடனே இவங்க அம்மா சும்மா அப்படியே அழகா வெட்டி எண்ணெய்க்கா வச்சு கொடுக்குறாங்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றாங்க மவனே வாடான்னு இப்போ எங்கள் வீட்டில் போனா ஒன்றும் எண்ணெய் இல்லை எங்கள் அம்மா வேப்பண்ணைய ஊத்தியா குழம்பு வச்சு கொடுத்து நல்லாவே இல்லை ஓ திருண்ணா காய் நல்லா இருக்காது அடுக்குதா அப்படின்ட்டேன் நான் நினச்சிக்கிட்டேன் எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் அவங்க திருட போகக்கூடாது எங்கடா எதுறானுன்னு சேகரண்ணை கூட திருட போனா நான் உண்மையை சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்டேன் நல்லா வேப்பண்ணி வச்சு வந்து விட்டுறாங்க அசங்கிது அப்படின்ட்டாங்க சொன்ன உடனே அப்போ என்னம்மா திருண்ணா காயாடான்னா ஆமாம் அம்மா திருட்டு தான் வந்து சேகரண்ணை எட்டு போனாலும் உண்மையை சொல்லிட்டேன் திருண்ணா காய் கசகண்டான்ட்டாங்க அண்ணியோட திருட்ட விட்டேன் நான் பாத்துங்க வீட்டுல இருந்த ஆடு பூரா வித்துட்டு ஆள் தான் திருட்ட விட்டான் ஆடு இல்ல அதுதான் இல்ல ஆடுல வார்த்தை இருக்குது அங்க மொத்தத்துல ஆள் இல்ல இவரு அப்புறம் மறுநாள் நான் தான் வரலன்றவொடனே கோகோவை கூட்டு போறாரு மாங்காய் மரத்துக்கு போறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அண்ணன் தும்பி ஆயிட்டாங்க இனிமே ரெண்டு பேரும் மாங்காய் மரத்துக்கு மாங்காய் பழம் பேருக்கு போறாங்க போன இடத்துல கோகோ தப்பிச்சு தறி ஒரு பாடி வேலி ஆகிற உதவி முடியல ஏன்னா குள்ள மரம் ஆளு குடிச்சு போயிருக்கடிதான போஸ்ட் மரத்துல கட்டி வச்சு வேலை வேலையை விட்டுது ஐயோ அம்மானாலும் கோகோ பக்கத்து விட்டு மெத்தையில இருந்து பாக்குறாரு நான் நேரா வேலை பாக்குறேன் மக்களே நல்லா பாத்துங்க இது பூரா இவனுக்கு நடந்தது அத்தனை உண்மை என்ன ஊத்திக்கிறேன் ரொம்பவும் போட்டு கலக்க கூடாது என்ன இல்லை பிரித்து மட்டும் விட்டுருணும் எடுத்துடலாங்களா அந்த கொழுப்புலாம் இருந்துச்சு இல்லைங்களா அதனாலதான் இந்த மாதிரி ஒரே உருண்டையா இல்லாமல் இருக்கு கொழுப்பு இல்லாமல் எடுத்துருந்தா ரவுண்ட் ரவுண்டாக வந்துருக்கும் நல்லா அந்த ஃபுல்லாக ஷைனிங்காக இருந்திருக்கலாம் கொழுப்புல நல்லா உருகிருச்சுங்களா என்ன ஊற்றிடுமாண்டி இங்கே பொறிச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க ஆமாங்க தேங்க என்ன பொறிச்சொல்லி மூணாவதுண்ணா நல்லா இருக்கா நான் இதில் வந்து காஞ்ச மிளகாவும் ஜீரகமும் போட்டு அரைச்சதுங்கண்ணா மாங்காய் தூளுங்கண்ணா மாங்காய் தூள் போடுறீங்க மாங்காய் வச்ச கிடைக்காது நல்ல காரத்துக்கு காரம் சேர்க்குறா திரும்ப பச்சை மிளகாண்ணா வர மிளகாம் போடுறீங்க பச்சை மிளகாம் போடுறீங்க காரம் சாரமாக இருக்கணும்ண்ணா ஆனியன் ரிங்ஸ்ண்ணா ஆனியன் ரிங்ஸ் வெட்டியிருக்காரு தண்ணி ஊத்திக்கிறேன் கொஞ்சமா இந்து உப்பு சேர்த்துறேண்ணா கொஞ்சம் போட்டாலும் நல்லா சுருக்குன்னு வரும் டேஸ்ட மாத்தி விடுங்க மசாலா ரெடி பண்ணிட்டாரு உண்டு அதுல இறக்கிறோம்
பொறுமையா இருக்குண்ணா. மட்டன் கோப்தா ரெடி ஆகுதா? மட்டன் கோப்தா லாஸ்ட் ஃபைனல்ண்ணா. இப்போ பார்த்தீங்கண்ணா இது வந்து மேலே ரஃபாக இருக்கும். ம், ஆமாம். மாங்காய் தூள் சேர்க்கறது வந்து புளிப்புக்காக சேர்க்குறோண்ணா. ம், காரம் சாரத்துக்கு தான் பச்சை மிளகா வரமிளகா வரமிளகாய் சேர்த்துருக்கோம். வாசனைக்கு ஜீரகம் சேர்த்துருக்கோம். என்னண்ணா ரெடிண்ணா? மட்டன் கோப்தா ரெடியா? ரெடிண்ணா. நல்லா இருக்கணும். புதினா சட்னி, மயோனிஸு, சோர் கிளாஸ் சாப்பிட முடியாது. சாப்பிட்லாம்ண்ணா. ம், ஆம்லேட்டு 65 சாப்பிட இல்லைங்களா? அது மாதிரி அந்த மாதிரி முன்னாடி போடும்போது ரொம்ப டைட்டா இருந்துச்சு. குழந்தைங்க மட்டும்தான். பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ரஃபா இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் போட்ட பின்னாடி நல்லா சாஃப்டா இருக்குன்னா பல்லுல கூட பக்குவமா சாப்பிடலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த கொஞ்சம் வயசானவங்களுக்கு நம்ம ரெண்டாவது போட்டதில் 15 காஞ்ச மிளகாய் போட்டிருப்போம். அதில் ஒரு 2-3 அவங்க காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் கூட சேர்க்க வேண்டாம்ண்ணா. பாக்தா பாக்தா வேற லெவலில் இருக்குது. சும்மா அப்படியே அள்ளுது, அப்படியே டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. தூள் தூள் அள்ளுச்சுன்னா அப்படி கொண்டு கொட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பெரியமாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அருமையான லொக்கேஷனோ அருமையான புதுமையான சமையலோ எல்லாம் பார்க்கணும்னா கட்டுறது கையால் சேனல்லையும் கேக்கே போட்டு ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம கட்டது கையில சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாங்க. வாங்க அந்த மலைக்கு போலாம். வாங்க. பைனாப்பிள் கேசரி ரெடி. மச்சான் வாழைப்பழம் வாங்கியாச்சா? வாழைப்பழம் அது தேன் வாழைண்ணா. சீர்காழி ஸ்பெஷல் குரு. அண்ணா ஒயிட் பிளவர் ரெடி ஆயிடுச்சு, தம் பிடிச்சிடலாம். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தேடி தேடி இருந்து மிக சிறப்பா பார்த்து பார்த்து இது கொடுக்க போறேன்னா ஒரு கேசரிண்ணா. ஓகேங்க. வெஜிடபிள் குருமாண்ணா? வெஜிடபிள் குருமா ஒரு பாக்கெட்டு. குருமா ஒரு பாக்கெட்டு. வாழைப்பழண்ணா ஒரு தண்ணி பாட்டில். ஒரு தண்ணி பாட்டில். இந்த மாதிரி ஒரு 35 பேருக்கு உணவு கொடுக்குறோண்ணா. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு ரோட்டோரம் பஸ் ஸ்டாண்டில் ஆதரவற்ற மக்களை கொண்டு கொடுக்குறோண்ணா. அஜித் ஆச்சாரி அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்ல மகராஜன்னா கோடீஸ்வரனா வாழ். எல்லாம் பிள்ளைங்க குட்டிங்க கொண்டாடி பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கணும். சரி, தேங்க்யூ. என்னம்மா? குடும்பமே நல்லா இருக்கணும். நன்றிமா, நன்றிமா. மட்டுங்களா? நீ நல்லா இருக்கணும், குடும்பமே நல்லா இருக்கணும். கை கால் வலிக்காத, நோய் நொடி வராது. அஜித் ஆச்சாரியன்றவங்களுக்கு பிறந்த நாள், அதுக்காக கொடுத்துருக்காங்க. சேலம் வந்தனா உணவு கொடுக்கலாம். ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களை உணவு கொடுக்கலான்னு வந்து வந்தனா. இந்த இடத்துல வந்து தினக்கூலிக்காரங்க, டோலாக்கு, சாட் அடி அடிக்கிறவங்க, இவங்களுக்கு வீடு வாசலாம் கிடையாது. போகிற ஏரியா தான் வீடு, போய் தங்குற இடம் தான் அவங்களுக்கு வீடு. பஸ் ஸ்டாண்டோ இல்லை புளிய மரம் மாடியோ இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முறையில் வெஜிடபிள் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். அஜித் ஆச்சாரியான்னு சொல்லி ஒரு கேரளாலேருந்து ஒரு நண்பருக்கு பிறந்த நாள். பிறந்த நாளுக்காக நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். அஜித் ஆச்சாரியா அப்படின்றவங்களுக்கு பிறந்த நாள்னா கேரளாலேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முறையில் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருக்கோம். இவங்க எங்கே போகிறாங்களோ அந்த ஊர் சொந்த ஊர் மாதிரி ஒரு மரத்தடியோ இல்லை ஒரு பாலத்தின் கீழோ பஸ் ஸ்டாண்டோ இந்த மாதிரி தான் தங்குறாங்க. இவங்களுக்கு வீடு வசதியெல்லாம் எதுவும் கிடையாது, எந்த பொருளாதாரமும் கிடையாது. போகிற இடத்த 10 ரூபா சம்பாரிச்சா எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிடுங்க வேண்டியதான். அந்தமாரி உள்ளவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான முறையில் சாப்பாடு கொடுத்துருக்கோம். இந்த உணவு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஜித் ஆச்சாரியார். அவருக்கு பிறந்த நாளுக்காக இந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கி பசியாக இருக்கிறாங்க. கேரளாவிலேருந்து கொடுத்த அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் நீரோடி வாழ்ந்து வளர்ந்து இந்த மாதிரி வேலை மக்களுக்கெல்லாம்
மேல மேல உதவணும் என்று கற்றது கையாளன் குடும்பத்து சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பிறந்த இதே மாதிரி உதவிகளை நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கற்றது கையாள சேனலையுமே கேகே புட் டிராவல் சேனலையும் ரெண்டு சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.